கண்மணி அன்போட காதலன் நான் நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்லை கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனால் கடிதமே இருக்கட்டும். படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சிட்டியா? அப்போ நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்கே பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கே சௌக்கியம். பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை நினச்சி பார்க்கும்போது கவிதை மனசில் அருவி மாதிரி கொட்டுது. ஆனால் அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதான் அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும். எனக்கு உண்டான காயம் அது தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆகிறதில்லை. இதையும் எழுதிக்க. நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி 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 அதையும் எழுதணுமா? இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாமல் எங்கே எங்கே அழுகையாக வருது. ஆனால் நான் அழுது ஏன் சோகம் ஒன்றை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுகை கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான சாமியே. நான் தானே தெரியுமா சிவகாமியே, சிவனில் நீயும் பாதியே, அதுவும் உனக்கு புரியுமா? சுபலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே அபிராமியே தாலாட்டும் சாமியே. நான் தானே தெரியுமா உனக்கு புரியுமா? la 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 la.